நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் அடைவது போல துலாத்தில் நாலாம் இடத்தில் திக்பலமும் பௌர்ணமி நிலையிலும் இருக்கும்போது உச்ச நிலையை பெறுவாரா? சந்திரனை ஒளி நிலையோடு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பௌர்ணமிக்கு பக்கத்துல திக்பலமும் பௌர்ணமி நிலையும் இருக்கும்போது உச்சநிலை அடையாம அதை விட பெரிய அளவில் அடைவார். பௌர்ணமி தான் உண்மையான உச்சநிலை. சரி, இப்ப நீங்க கேக்குறீங்க, நான்காம் இடத்துல, அதாவது கடகலக்கணம், கடகலக்கணம் நான்காம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு. நான்காம் இடத்துல திக்பலமா இருந்தா சித்ரா பௌர்ணமி அமைப்புல இருக்கிறார். நீங்க கேட்கறது இப்படி பார்த்தா சித்ரா பௌர்ணமிலாம் நான்காம் இடத்துல திக்பலமா இருக்கிறது உச்சத்தை விட மேலான நிலைமைன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். அதே உச்சம் இப்ப கூட சமீபத்துல ஒரு வீடியோல சொன்னனே, அதாவது ஆணி வைகாசி அமாவாசை அன்னைக்கு அவர் உச்சமாக இருந்த பிரயோஜனமே இல்லையே. வைகாசி அமாவாசை அன்று அவர் உச்சமாக இருந்து பிரயோஜனமே இல்லை, பாபத்துவமாக இருக்கிறார், அமாவாசையாக இருக்கிறார், ஒளி நிலையில் இருக்கிறார். ஏன்னா வைகாசி அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் உச்ச நிலையில இணைஞ்சிருப்பாங்க. அதே நேரத்தில் வைகாசி விசாகத்தன்று அவர் நீச்சமாக இருப்பார். அந்த நீச்சம் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறதே இல்லைன்னு சொல்றேனே. மால்மருகன், கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இங்கே திக்பலத்தையும் சொல்லிட்டீங்க, பௌர்ணமி அமைப்பையும் சொல்லிட்டீங்க, சந்திரனுக்கும் எத்தனை வீடியோக்கள் போட்டிருக்கேன். சந்திரனை மட்டும் ஒளி நிலையோடு புரிந்து கொள்ளுங்கள், சுபத்துவ ஒளி நிலையோடு. பௌர்ணமிக்கு அருகில் நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் மிகச்சிறந்த ஒளித்திறனோடு இருப்பார் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்ப கண்டிப்பாக சில நிலைகளில் ஸ்தான பலத்தை அடைந்திருக்கிறார். லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். ஆனால் லக்னாதிபதி உச்சமாகி பாவத்துவமாக இருக்கிறார். ஒளித்தன்மையின்றி சந்திரன் இருக்கிறார். அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு கிரகம். ஒளித்தன்மையின்றி அந்த சந்திரன் இருக்கும்போது என்ன, அம்மா சரியில்லை. ரிஷப லக்ன ரிஷப ராசிக்காரன் அம்மா நான் உயிரை விடுவான்னு சொன்னா அந்த இடத்துல அது விதி விளக்கம். அம்மாவே உங்களை தவறாக வழிநடத்துகிறார். அம்மா அம்மாவாக இல்லை. சந்திரனின் எந்த விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்காது. உங்கள் மனம் சரியாக இல்லை. எப்படி சரியாகலை? இது இயல்பான அமைப்பில் வந்து நீங்கள் வந்து கிராஸ் மைண்டடு, குறுக்கு புத்திக்காரர் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் வந்துடுவீங்க. இங்கே வந்து உச்சபலம், அந்த உச்சபலம் ஆதிபத்திய ரீதியில் பலன் தரும். காரக ரீதியில் அங்கே சந்திரனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. சரியா? அப்படியே வைகாசி விசாகம், வைகாசி விசாகம் அதே கடக லக்னம். இங்கே சந்திரன் நீச்சம் ஆனால் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறார். இங்கே லக்னாதிபதி நீச்சம்னு நான் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேனே, லக்னாதிபதி நீச்சம்னு நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா சந்திரன் இங்கே ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் கூட நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் மிக உயர்நிலையான பௌர்ணமி அமைப்பை அடைந்திருக்கிறார். வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பிறந்தநாள், மால் முருகா உங்கள் பிறந்தநாள் வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் அனுஷம் மகாபெரியவர் அவதரித்த ஒரு அமைப்பு. அனுஷ நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார். விசாகத்துக்கு அடுத்த நாள் அத்தனை அவதாரங்களும் இது மாதிரியான அமைப்புகளில் பிறந்திருக்கு இல்லையா. ஆகவே